வணக்கம். 6ஆம் வகுப்பு பயிற்சி 1.1 9வது சம் பாருங்க. நிலவன் ஒரு மணி நேரத்தில் 4 1/2 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் அவர் 3 1/2 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிலீஷில் பாருங்கள், நிலவன் கேன் வாக் 4 1/2 கிலோமீட்டர் இன் அன் அவர். ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் ஹீ கவர் இன் 3 1/2 ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது நிலவன் அப்படிங்கிறவர் ஒரு மணி நேரத்தில் 4 1/2 கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னா 3.5 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ தூரத்தில் நடந்திருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, பாருங்கள், நிலவன் ஒரு மணி நேரத்தில் கடந்த தூரம் எவ்வளவு? 4 1/2 கிலோமீட்டர். அதே மாதிரி இப்போ 3 1/2 மணி நேரத்தில் கடந்த தூரம் எவ்வளவு? ஒரு மணி நேரத்தில் வந்து இவ்வளோ தூரம் நடக்கிறாங்கன்னா 3.5 மணி நேரத்தில் எவ்வளவு? அப்புறம் நம்ம பெருக்கணும், 3 1/2 × 4 1/2. சரிங்களா, இப்போ பெருக்கலாமா? இப்போ இது எப்படி இருக்குது? கலப்பு பின்னமாக இருக்குது, தகா பின்னமாக மாற்றும் போது இது ரெண்டையும் பெருக்கிறோம். 3 2 6 1 இதை கூட்டுறோம். அப்படின்னா 7/2 × இதை பெருக்கிறோம். 4 2 8 + 1 9. 4 2 8 + 1 9/2. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவோம்? பெருக்கல் அப்படின்னு இருந்தாலும் நேர் நேராக பெருக்கிக்குமா? அப்படின்னா 7 9 எத்தனை? 63. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2 2 4. இப்போ 63 எதால் வகுக்கணும்? 4ஆல் வகுக்கிறோம். 1 4 4, மீதி எத்தனை வரும்? 23. அப்படின்னா என்ன வருங்க? 5 4 20, மீதி 3. அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 15 3/4 கிலோமீட்டர். அவர் வந்து 3.5 மணி நேரத்தில் கடந்த தூரம் எவ்வளவு? 15 3/4 கிலோமீட்டர். சரிங்களா, இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், டிஸ்டன்ஸ் வாக்டு பை நிலவன் இன் 1 ஹவர், அதாவது ஒரு மணி நேரத்தில் அவர் எவ்வளோ தூரம் நடந்திருக்காரு? 4 1/2 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் வாக்டு இன் 3 1/2 கிலோ, அதாவது 3 3.5 ஹவர்ஸில் அவர் எவ்வளோ தூரம் நடப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணால் போதும். சரிங்களா, இப்போ வந்து இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கிறது நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாங்களா? 3 2 6, மேலே இருக்கிற ஒன்றை ஆட் பண்ணிக்கணும். 6 + 1 7, 7/2 இன்ட்டு 4 2 8 + 1 9/2. இப்போ நம்ம நேரம் பெருக்கிக்கலாம். சரிங்களா, அப்படின்னா 9 7 = 63, 2 2 = 4. இப்போ வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குங்காட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா, சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 4 = 4, 6ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2, பேலன்ஸ் 3 வந்து கீழே இறக்கிக்கிறோம். 5 4 = 20, இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3. அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? 15 3/4 கிலோமீட்டர். அப்படி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, அவர் வந்து 3.5 ஹவர்ஸில் அவர் வந்து நடக்கிறாரு அப்படிங்கிறத இதனுடைய ஆன்சர். இப்போ அடுத்தது 10th சம் பார்த்துடலாம். அடுத்தது 10th சம் பாருங்கள், 15 3/4 மீட்டர் நீளமுள்ள திரைச்சீலையை ரவி வாங்கினார். திரைச்சீலை அப்படின்னா ஸ்க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா, வீட்டில் போடக்கூடிய ஸ்க்ரீன், அதாவது கர்டைன். அவர் அதை ஒவ்வொன்றும் 2 1/4 மீட்டர் நீளமுள்ள சிறிய திரைச்சீலையாக வெட்டினால் அவருக்கு எத்தனை சிறிய திரைச்சீலைகள் கிடைக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள், ரவி பாட்டிய கர்டைன் ஆஃப் லென்த் 15 3/4 மீட்டர். இஃப் ஹீ கட் த கர்டைன் into small pieces each of length 2 1/4 meter, then how many small curtains will he get அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் போடுறேன், இவ்வளோ பெரிய துணி இருக்குது, இதுதான் வந்து 15 3/4 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 1/4 மீட்டர் எடுத்துட்டு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது இதில் எத்தனை பீசஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன், இது உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி இது 1 2 3 4, அது மாதிரி எத்தனை பீஸ் வரும், எத்தனை ஸ்க்ரீன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், சம்மு ரவி வாங்கிய திரைச்சீலையின் மொத்த அளவு எவ்வளவு? 15 3/4 மீட்டர் வாங்கியிருக்காரு. சரிங்களா, அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எவ்வளவு? 2 1/4 மீட்டர். அப்படின்னா பெருசுலேருந்து சின்னதுக்கு மாற்றணும், எத்தனை எத்தனை சின்னது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலே நம்ம டிவைட் பண்ணணும்னு அர்த்தணும், அதாவது வகுக்கணும். அப்படின்னா 15 3/4 / 2 1/4. இது கலப்பு பின்னமாக இருக்குங்களா, அப்படின்னா தகா பின்னமும் மாற்றணும், இது ரெண்டையும் பெருக்கணுமா? அப்படின்னா 15 நாள் எத்தனை? 60. 60 3 கூட்டினோம்னா
63/4 இது ரெண்டையும் பெருக்கணும். 4 2 8 + 1 9/4. இப்போ இது மாதிரி வகுக்கிறது அப்படிங்க, அதை நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கலாம் மாற்றுவோமா? பெருக்கலாம் மாற்றும் போது இந்த ரெண்டாவது இருக்கிறது என்ன ஆயிரும், தலைகீழாக மாறிடும். தலைகீழாக மாறும்போது மேலையும் கிளையும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நாளையும் நாளையும் அடிச்சிடலாமா? ஒரு நாள் 4, ஒரு நாள் 4. இப்போ 9 வைப்பாட்டில் 63 வரும் இல்லைங்களா? எத்தனை தடவை வரும்? 9 9 7 9 63. அப்படின்னா மீதி என்ன இருக்குது நம்மளுக்கு? 7. 1 7 7. அப்படின்னா எத்தனை திரைச்சீலைகள் வாங்கலாம்? 7 திரைச்சீலைகள் அவர் வந்து வாங்கலாம் அந்த அளவில், சரிங்களா? இப்போ இங்கிலீஷ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், லென்த் ஆஃப் த கர்டைன் ரவி ஹேட், அது எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்காரு? 15 3/4 மீட்டர் அவர் வாங்கியிருக்காரு. லென்த் ஆஃப் த ஸ்மால் கர்டைன் வந்து எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணுறது, அதனுடைய அளவு 2 1/4 மீட்டர், சரிங்களா? நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா 15 3/4 / 2 1/4. இப்போ வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன வரும்? 63/4 / 9/4, சரிங்களா? இப்போ 63/4 அதாவது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை மாற்றும் போது இது ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும், சரிங்களா? அதாவது கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் தலைகீழாக மாற்றிக்கணும். மாற்றிட்டு கேன்சல் பண்ணுறோம். 1 4 4 1 4 4. அடுத்து 9 63 கேன்சல் பண்ணுறோம். 1 9 9 7 9 63 கேன்சல் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிறது 7. அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பார்? 7 கர்டைன்ஸ் நம்மளுக்கு வாங்குறாரு, சரிங்களா? அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ.